ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यग्रीवम् उपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमतिल्पुडि सूडयोत्तियन्नुम् मणिनगरत्तुलगणित्तुम् विळक्कुम् ज्योति வெங்கதிரோன்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிளை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை எழுகோலோகன் குளிரக்கானு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மருளினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி தொழுதன் மனநி வெங்கடநாதச்செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசியனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளமாயிரம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் 981வது பாசுரம் பல பத்ததி பேச்சு படலம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று 9 பக்திகள் பரதனுக்கு கிடைத்தது பாதுகா சேவனம். இங்கே பல பத்தியிலே பேற்று படலத்திலே 981வது பாசுரத்திலே உலக நடையை சாதாரண உலக வழக்கை வைத்து பேசுகிறார். தலைமை பொருள்களையே தலையாலே பூசிப்பார் தலைவன் அவன் திருவடியாம் நிதிப்புதையல் கப்பதுயர் தலைமை தாயே நீ தனமதையே கப்பதினால் தலைமேல் உனை தரிக்கின்றார் தாளல்லால் தனமில்லர் தலைமேல் உனை தரிக்கின்றார் தாளல்லால் தனமில்லர் தலைமை பொருள்களையே தலையாலே பூசிப்பார் தலைவன் அவன் திருவடியாம் நிதிப்புதையல் கப்பதுயர் தகரப்பெட்டியானாலும் தங்கத்தை உள்ளே வைத்தால் தகரப்பெட்டியும் தங்கப்பெட்டி என்று கொண்டாடப்படுவது போல நாயகனாய் நின்ற நந்தகோமனுடைய கோயில் காப்பானே என்று நிதி புதையலை காக்கக்கூடிய காவல்களையும் கொண்டாடுவார்கள். அது மாதிரி திருவடிகளை காப்பாற்றக்கூடிய திருவடி நிலைகளை கொண்டாடுகிறார்கள். தலைமை பொருள்களையே தலையாலே பூசிப்பார் தலைவனவன் திருவடியான் இப்புதையல் கப்பதியார் தலைமை தாயே நீ தனமதையே கப்பதனால் தலைமேல் உனை தரிக்கின்றார் தாளல்லால் தனமில்ல தாளல்லால் தனமில்ல திருவடியே செல்வமாக செல்வச் சிறுமியர்கள் என்று சதுநாகவர ஸ்ரீமான் லட்சுமணஹா லட்சுமி சம்பன்னஹா என்றெல்லாம் கொண்டாடக்கூடிய அடியார்கள் செல்வர்கள் தாளல்லால் தனமில்லார் தலைமையில் உனை தரிக்கின்றார் என்று பாதுகையை கொண்டாடக்கூடிய காரணத்தை சொல்லுகிறார். 982 ஒரு அழகான விஷயத்தை சொல்லுகிறார். பாதுகையானது கண்டகம் என்று சொல்லக்கூடிய முட்களை போக்குகிறது. அந்த பாதுகையானது தர்மத்தை தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்ற நிலையிலே தர்மத்தை காப்பாற்றுகிறது. எனவே உலகிற்கு அசுர பயத்தை போக்குகிறது. உலகத்திற்கு கண்டகம் அசுரம் பயம் முட்கள் தடைகள். ஆனால் இதயத்திலே அல்லது திருமேனியிலே அடியார்கள் திருமேனியிலே பாதுகையை எண்ணினால் புலகாங்கித மயிர்கூச்சு உண்டாகிறது. அங்கே புட்கள் தோன்றுகின்றன அல்லது முட்கள் தோன்றுகின்றன என்பதை சமத்காரமாக சொல்லுகிறார். அங்கு மட்டும் மற்றெல்லாம் அழிக்கப்படுகிறது, இங்கே தோன்றுகிறது என்கிறார். தொடனுபவாது உபஜாத கண்ட காணி பாதுகையை பதங்காப்பாய் முட்கள் கற்கள் தமை ஒதுக்கி பாதுகையே அறங்காப்பாய் மரங்களையே மாய்த்தொழித்து பாதுகையே பதம் காத்து பாதகங்கள் தீர்ப்பதெண்ணி பாதுகை என்றாலே பக்தர் மேனி மயிர்கூச்சம். மக்களிடத்திலே
அழிக்கப்படுகிறது, இங்கே உண்டாக்கப்படுகிறது என்கிறார். பாதுகையே பதங்காப்பாய் முக்கள் கற்கள் தமை ஒதுக்கி, பாதுகையே அறங்காப்பாய் மரங்களையே மாய்த்தொழித்து, பாதுகையே பதங்காத்து பாதகங்கள் தீர்ப்பதெண்ணி, பாதுகையே என்றாலே பக்தர் மேனி மயிர் கூச்சம். 983வது பாசுரம். தனக்கு கிடைத்த பேரை எண்ணி ஆச்சரியப்படுகிறார். 983 நான் ஞான கர்ம பக்தி எல்லைக்கே செல்லவில்லை, அதாவது தொடவே இல்லை, அந்த யோகங்களை தொடுவதற்கே எனக்கு சக்தி இல்லை, அதற்கு தேவையான அவசியமான ஞான சம தம குணங்களும் இல்லை, நான் அந்த நாட்டிலேயே இல்லை வேறொரு நாட்டிலே இருப்பவன், தகுதி இல்லாதவன், ஆனால் நடக்க முடியாதவனை கங்கை அருள் சுரந்து தன் முடிமீது கங்கை நீரை பாய்ச்சுவது போல இங்கே பேசுகிறார். கடையன் யான் கர்ம ஞான பக்தி ஏதும் அறியேனே, கடையன் யான் கர்ம ஞான பக்தி ஏதும் அறியேனே, காட்டித்தந்திரும் ஞானானுஷ்டம் அறியேனே, காட்டு மனிதன் என் தலைமீது நீ அமர்ந்தது ஏன், காலில்லா முடவன் தலையில் கங்கை வீழ்ந்தது போல், கடையன் யான் கர்ம ஞான பக்தி ஏதும் அறியேனே. கர்மயோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, காட்டி தந்திடும் ஞானானுஷ்டம் அறியேனே, அதற்கு ஆச்சாரியன் கிடையாது, காட்டு மனிதன் தலை மீது நீ அமர்ந்தது ஏன், காலில்லா முடவன் தலையில் கங்கை வீழ்ந்தது போல், காலில்லா முடவன் தலையிலே கங்கை விழுந்தது போல் இருக்கிறதே என்று ஆச்சரியப்படுகிறார். 984வது பாசுரத்திலே நத்வாதசியா பரம் விரதம் என்று சொல்லி துவாதசிதான் விரதத்தை கொண்டாடுவார்கள். அப்போது ஏகாதசியின் பலன் துவாதசிதான் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே ஏகாதசி உபவாசம் துவாதசியின் பாலனை என்கிறார்கள். ஏகாதசி உபவாசம் துவாதசியின் பாலனைக்காய், எம்பெருமான் தாளினையும் பாதுகையும் இணைந்த எழில், எம்பெருமான் தாளினையும் பாதுகையும் இணைந்த எழில், எப்போது கிடைக்கும் என எங்கி இருந்தோக்கு பட்டினிக்கு பாரணையாய் பாலோடு சர்க்கரை போல், பட்டினிக்கு பாரணையாய் பாலோடு சர்க்கரை போல். பாதுகையை ஸ்ரீசடாரி அனுகிரகம் கிடைக்குமா என்று இயங்குவார்கள், எம்பெருமான் திருவள்ளி பார்க்க முடியுமா என்று இயங்குவார்கள். ஆனால் ரங்கநாத பாதுகை ரங்கநாதனோடு பாதுகை இணைந்து சேவை சாதிக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஏகாதசி உபவாசம் துவாதசியின் பாலனையில் எதிர்பார்த்திருப்பது போல இங்கே எம்பெருமான் தாளினையும் பாதுகையும் இணைந்து இருக்கக்கூடிய அற்புத அழகை பார்த்து பட்டினிக்கு பாரணையாய் பாலோடு சர்க்கரையாக இருக்கிறது என்கிறார். இரண்டும் கலந்தது போல சீரம் சர்க்கரையவையாய் சொல்லி ஏகாதசி உபவாசம் துவாதசியின் பாலனைக்காய், எம்பெருமான் தாளினையும் பாதுகையும் இணைந்த எப்போது கிடைக்கும் என ஏங்கி இருந்தோக்கு பட்டினிக்கு பாரணையாய் பாலோடு சர்க்கரை போ. பரமே காந்திகள் பால்கையை தவிர வேறு எதையும் நாடமாட்டார்கள். பாதுகையே தெய்வமாக கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட பெரியவர்கள் அனுஷ்டானத்திலே பலநிலை ஆசை இல்லாமை, நமக்காரம் இல்லாமை, அகங்காரம் இல்லாமை, இதைத் தவிர 13 கர்மாக்களை செய்கிறார்கள்.
காயிகம் என்ற 5, வாசகம் என்ற 3, மானசம் என்ற 5. இப்படிப்பட்ட திருவடி கைங்கரியங்களை செய்யக்கூடியவர்கள், திருவடி இணை கைங்களை செய்யக்கூடியவர்கள், அந்த காயிக கர்மாக்கள் தேவ பூஜனம், குரு பூஜனம், பண்டித பூஜனம், சுச்சித்தன்மை, நேர்மை, அகிம்சை, பிரம்மச்சரியம் என்ற 5 கர்மாக்கள் உடம்பாலே செய்யக்கூடியது, வாயினாலே நற்சொல் வாய்மை வேதம் ஓதுவது என்ற வாயினாலே செய்யக்கூடிய கர்மாக்கள், மனதினாலே செய்யக்கூடிய 5, மகிழ்ச்சி, பிரம்மச்சிந்தனம், மனதை அடக்குவது, பிறரிடம் அமைதியானவனாக இருப்பது, லோகக்ஷேமத்தை கருதுவது, இப்படியாக 13 கர்மாக்கள். 985 பேசுகிறார், பாதுகையே பலன் என்ற பரமை காந்திகளும், பாதுகையே தெய்வம் என்னும் பக்தர்கள் கூட்டமதும், 13 கர்மாக்கள் பாவசுத்தியுடன் செய்து பாதுகையே நிலையடையும் பக்தியும் பெற்றவர்கள். பாதுகையை பலனாக அடைவதற்கு 13 கர்மாக்களை ஹிருதய சுத்தியோடு செய்ய வேண்டும் என்கிறார். ஒரு பக்கத்திலே பரமயகாந்திகள் பாதுகையே பலன் என்றும், பக்தர்கள் பாதுகையே உபாயம் என்றும் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே 13 கர்மாக்களை செய்து அந்த பாதுகையை அடைகிறார்கள் என்று பேசுகிறார். 986 பாதுகையே தாயே மறையவர்கள் வகுத்த அவி ஏற்கும் விண்ணோர்கள் வேதங்கள் முடியமர்ந்த பாதுகையே தாயே மறையவர்கள் வகுத்த அவி ஏற்கும் விண்ணோர்கள் வேதங்கள் முடியமர்ந்த பெருமையுடையவளே சிறுமையர் முடிகளில் நீ என்னும் பெருமையதே உன்னெளிமை எல்லை நிலம் பெருமை உடையவளே சிறுமையர் முடிகளில் நீ என்னும் பெருமையதே உன் எளிமை எல்லை நிலம். பாதுகைக்கு என்ன பெருமை என்றார், நீ வேதத்தின் உச்சியிலே இருக்கிறாய், வேதாந்தங்களாக இருக்கிறாய், தேவாதி தேவர்களாக பிரம்மாதி சிவர்கள் உடிமீது அமர்ந்திருக்கிறாய், அது பெரியதல்ல. மறையவர்கள் வேள்வியிலே வகுத்த அவியை ஏற்கக்கூடிய விண்ணோர்கள் முடியிலே அமர்ந்திருக்கிறாய், அனாதியான வேதத்தினுடைய உச்சியிலே இருக்கிறாய், ஆனால் பெருமை உடையவளே பாதுகையே தாயே மறையவர்கள் வகுத்த அவி ஏற்கும் விண்ணோர்கள் வேதங்கள் முடியமர்ந்தாய் பெருமை உடையவளே சிறுமையர் முடிகளிலும் நீ என்னுடைய தலைமீதும் இருக்கிறாயப்பா அம்மா என்னும் பெருமை அதே உன் எளிமை எல்லை நீளம் இதுதானே உனக்கு பெருமை என்கிறார். 987 கண்ணனவன் காலனியே கனவினிலும் வந்தருளி என் தலையில் அமர்ந்தாயே என்னே பொருத்தமது. கண்ணனவன் காலனியே கனவினிலும் வந்தருள் என் தலையில் அமர்ந்தாயே என்னே பொருத்தமது. கனவு யோகம் இரண்டிலுமே மனம் விழிப்பு உண்டென்பர் கனவு யோகம் இரண்டிலுமே மனம் விழிப்பு உண்டென்பர் கனவாலே பெற்றுவிட்டேன் கனமான யோகம் அதே. கனவாலே பெற்றுவிட்டேன் கனமான கனமான யோகம் அதே. இந்த ஸ்லோக அனுபவம் இந்த காவியம் இயற்ற தொடங்கிய போது ஏற்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்லுவார்கள். பகவானின் பாதுகா தேவியே என் சொப்னத்தில் கூட வணங்கியிருந்த என் தலையில் நீ அமர்ந்தாயே இது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. யோக நிலையிலே பகவானை காண்பது சொப்ன புத்தியிலே காண்பது போல என்பவர்கள் பெரியவர்கள்.
யோக சாத்தியம் எனக்கும் கிடைத்து விட்டதா என்று அதிசயிக்கிறார் சுவாமி கவிதார்த்திக சிம்மம். கண்ணன் அவன் காலனியே கனவினிலும் வன்பருளி என் தலையில் அமர்ந்தாயே என்னே பொருத்தம் அது கனவு யோகம் இரண்டிலுமே மனம் விழிப்பு உண்டன்பர். மற்ற இந்திரியங்கள்லாம் உறங்கும் பொழுது மனம் விழித்துக் கொண்டிருக்குமாம். கனவு யோகம் இரண்டிலுமே மனம் விழிப்பு உண்டன்பர் கனவாலே பெற்றுவிட்டேன் கனமான யோகம் அதே. 1988 அரங்கமதில் அச்சுதனாம் நிதி அளித்த அளித்தலமே. ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே அச்சுதனாக நழுவ விடாதவனாக பெருநிதியாக நீ இருக்கிறாய். அதனாலே உன்னை நான் எப்பொழுதும் வணங்கி வருகிறேன். நான் வேறொரு பணக்காரனிடத்திலே போய் அண்டி இருப்பேனா? அரங்கம் அதில் அச்சுதலாம் நிதி அளித்த அடித்தலமே. அடியேனும் அன்று முதல் அடிகளையே அடிபணிவேன். அடியேனும் அன்று முதல் அடிகளையே அடிபணிவேன். அரைக்கண்ணை மூடியன் கைகளை விரித்தபடி அரைக்கணமும் அயலான் முன் நிற்பேனோ நாணமின்றி. அரைக்கண்ணை மூடியன் கைகளை விரித்தபடி அரைக்கணமும் அயலான் முன் நிற்பேனோ நாணமின்றி. பல்லலாம் தெரிய காட்டி பருவர்கள் முகத்தின் தேக்கி என்று கேட்பது என்பது மிகவும் கடினமான காரியம். அரைக்கண்ணை மூடி என் கைகளை விரித்தபடி நாஸ்தி பித்ராஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்தி மே அஸ்தி செய்தே வஸ்து பைதாமகம் தனம் பாடியவர். அரைக்கண்ணை மூடி என் கைகளை விரித்தபடி அரைக்கணம் மயலார் முன்னிப்பேனோ நாணமின்றி. எனவே ரங்கநிதியே, ரங்கசாமனே, ரங்கபர்த்துகு, எனவே அந்த ரங்க பாதுகையிலே சரணாகதி பண்ணுகிறார். என்னை காட்டி கொடுத்து விடாதே என்கிறார். 1989 உலகியல் நிகழ்ச்சியை காட்டுகிறார். ஒரு நல்ல நடனம் செய்பவன் நன்றாக நாட்டியமாடுகிறான் என்றால் அதை ரசிப்பவன் உணர்ச்சிப்பட்டு அவனைப் போலவே ஆகிவிடுவான். அவன் அழுதால் இவன் அழுவான், அவன் சிரித்தால் இவன் சிரிப்பான், அவன் குதித்தால் இவன் குதிப்பான். அதே போல ரங்கநாத பாதுகையை அனுபவித்து கைங்கரியம் செய்யக்கூடிய ரசமறிந்த பெரியோர்கள் பெருமாளோடு சாமியத்தை எய்துகிறார்கள். அந்த பாதுகை பலவிதமான நாட்டிய நடனம் ஆடுகிறது. அதே போல எம்பெருமானும் அவ்வாறே நடனமாட ஆரம்பித்து விடுகிறான். அப்போது பாதுகையும் பகவானும் சாமியமாக ஒரே மாதிரி ரங்க அரங்கத்திலே நடனத்தை ரசிக்கின்றனர். அதை இங்கே 1989 பல பத்தியிலே எம்பெருமானோடு என்று முன்னோர் முக்க வழிபட அருள்நாய் போல் மதில் திரு அரங்கத்தானே என்று பாதுகையே உன்னுடனே பரவன் நடமாடுகிறான். பரவசமாயானே சிம்ம நடைகளிலே நாட்டியமை பார்த்தே ரசிப்பவரும் மனம் மயங்கி ஊற்றம் மிக பரிமள ரங்கனுடன் ஒன்றிடவே அசைந்திருவார். பாதுகையே உன்னிடனே பரவல் நடமாடுகிறார் பரவசமாய் யானை சிம்ம நடைகளிலே நாட்டியமே. சற்பகதி அம்சகதி யந்திரகதி எல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. பார்த்தே ரசிப்பவரும் மனம் மயங்கி ஊற்றம் மிக பரிமள ரங்கனுடன் ஒன்றிடவே அசைந்திடுவ பரிமள ரங்கனுடன் ஒன்றிடவே அசைந்திடுவார். அசைவற்ற நிலை
புலகாங்கித நிலை, கண்ணீர் நிலை, சாத்விக பாகம், உடம்பிலே பல மெய்ப்பாடுகள், ஆடியாடி அரங்கவோ என்று அரற்றி குலசேகரர் பேசுவார். அப்படி அங்கே ஒரு அருமையான தன்னை மறந்த ஒரு நிலை, பரவச நிலை ஏற்படுகிறது. பார்த்தேரசிப்பவரும் அயம் மயங்கி ஊற்றம் மிக பரிமளரங்கன் உடன் ஒன்றிடவே அசைந்திடுவார். ரங்கேசவது விதத்தது முகுரங்ககாரம் ரங்கே மகிழ்ச்சி நடா இவர் பாபு காஸ்தே. 1990 பாதுகையே தேவி என் தலைமீதே அமர்ந்துள்ள அருமையான விண்ணப்பத்தை இங்கே சொல்லுகிறார் சுவாமி. பாதுகா தேவியே, நீ இப்பொழுது என்னுடைய தலையிலே வீற்றிருக்கிறாய். அதை நான் செய்த பாக்கியம், புண்ணியம். பாதுகையே தேவியும் தலைவீரே அமர்ந்துள்ளாய், பண்ணிய புண்ணியமே. அவ்வாறே அந்திமத்தில் பிராட்டிதம் திருவடியும் செம்பஞ்சு குளம் பதுவே பதிந்த திருமார்பம் தோன்றிடவே செய்தருங்கே அருள் செய்கிறே. பிராட்டி அந்திமத்தில் அவ்வாறே பிராட்டிதம் திருவடியும் செம்பஞ்சு குளம் பதுவே பதிந்த திருமார்பம் தோன்றிடவே செய்தருங்கே. என்ன அழகான எண்ணம்! எம்பெருமானுடைய திருமார்பிலே தத்வட்சஸ்தல நித்யவாசரசிகாம் பச்சாக்கிரம் வந்தினி, பெரிய கமலத்திலே அகலகில்லேன் அகலகில்லேன் இறையும் என்று அலமையல் மங்கை உரை மார்பல் அல்லவா. அந்த மார்பிலே பிராட்டியினுடைய திருவடிப்பட்ட செம்பஞ்சு குழம்பு, அந்த பூச்சோ எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், கணிக்க வேண்டும் இறுதி நாட்களில் என்கிறார். பாதுக ஏ தேவி என் தலைமீதே அமர்ந்துள்ளாய், பண்ணிய புண்ணியமே. அவ்வாறே அந்திமத்தில் பிராட்டிதம் திருவடையும் செம்பஞ்ச குளம் பதுவே பதிந்த திருமார்வன் தோன்றிடவே செய்தருள்ளபடியாக பாதுகா சகஸ்திரம் அடித்தள மாதிரம் 1900 பாசுரங்களை அனுபவித்திருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்வயே சக்கரவர்த்தி தனுஜாய சர்வபௌமாய மங்களம் மங்களாசாசனீமாச்சாரிய வைசபூவை ஆச்சாரியை பக்குதாயாத்து மங்களம் சிறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகம் உரங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்று லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா ஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்ப நமஸ்தூ.